என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். The rich man asked if Lazarus could go to his father's house. பணக்க ஐஸ்வரியம் உள்ளவன் கேட்கிறான், இப்பொழுது அவனை உம்முடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? He's asking if Lazarus would testify concerning the reality of hell. அவன் கேட்கிறான், நரகத்தை குறித்ததான ஒரு காரியத்தை லாசரு சொல்ல முடியுமா? Those in hell are concerned for their family, and they are only concerned about one message. ஒரே ஒரு காரியத்தில் நரகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு காரியம்தான் தெரியும். And that is repentance. மனம் திரும்புதல். Those in hell are asking the preacher to preach about 15 ways to relieve your stress. எப்படியாயினும் நரகத்திற்கு போகிறவர்கள் எங்களுடைய பாவத்தை கழுவுங்கள் என்று பேசினாலும், those in hell are asking the preacher to go and preach about how their family can get a brand new car. நரகத்தில் இருக்கிறவர்கள் பிரசங்கியாரை பார்த்து, எப்படியான என் குடும்பத்தை பாருங்கள், குடும்பத்தில் ஒரு நல்ல காரை வாங்க வேண்டும், or a brand new house, ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும், how to make more money, எப்படி நான் பணத்தை சம்பாதிக்க முடியும், they're not asking for that at all. அதுக்கெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. Those in hell are asking and declaring. அவர்கள் கேட்கிறதும் அழுகிறதும் ஒரு காரியத்திற்கு மாத்திரமே, for somebody to come and to preach the truth of the gospel to them. எங்களுக்கு யாராவது வந்து சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் அறிவியுங்கள். They're asking somebody to come and preach repentance to their family. அவர்கள் கேட்கிறார்கள், யாராவது வந்து எங்கள் குடும்பத்திற்கு மனம் திரும்பினால் பேசுங்கள். They're asking.